ரொம்ப சீக்கிரட்டா நிறைய விஷயங்களை பார்த்து கண்காணிச்சு எழுதுற அந்த பேருக்கு தான் ஒற்றனுங்கிறவா இருக்கும். ஸோ உங்களுடைய முதல் கட்ட பார்வையான மூணு பேர் பேசியிருக்காங்க, உங்களோட கருத்துக்களை சேர்த்து உங்களோட பார்வையை சொல்லலாம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து 3 டேஸ்க்கு வந்து விமர்சிக்காதீங்க அப்படின்னு தான் அந்த வந்து அந்த இதுல வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா வந்து வந்து பார்க்குறோம், நீங்கள் விமர்சகரை சொல்கிறீங்க ரைட்டு, பப்ளிக் தான் காசு கொடுத்துட்டு உள்ளே வந்து பார்க்குறோம், அவங்க கொடுக்குற பேட்டியை தான் வந்து யூடியூப் சேனல்ஸோ இல்லை டிவி சேனல்ஸோ எடுக்கிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் 3 நாளைக்கு போய் கவர் பண்ணாதீங்கன்னா பொதுமக்கள் தான் சொல்கிறாங்க, காசு கொடுத்து பார்த்து படத்தை பார்த்து அந்த பொதுமக்கள் யாரோ அவன் தான் கருத்தை தெரிவிக்கிறான் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்ட்டு. அதை கூட நீங்கள் கவர் பண்ணக்கூடாது, ஊடகத்தோடைய குரல் வலையன் இருக்கிறது கண்டிப்பாக தவறு சார், அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க யாருன்னா பத்திரிகையாளர் கட்டுப்படுத்தல இல்ல யூடியூப் சேனல்ஸ் கட்டுப்படுத்தல, நீங்க யாருன்னா பொதுமக்கள் உங்க படத்தை காசு கொடுத்து வாங்கிட்டு போனா பாருங்க, அவனுடைய கருத்தை வந்து தெரிவிக்க கூடாதுன்றத நீங்க கட்டுப்படுத்துறீங்க, அது தவறான ஒரு செயல். அது